ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோவில் வந்து வாய்க்கு ருசியான ரெசிபிலாம் கேட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் எந்தெந்த ரெசிபிலலாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596 9595. நம்ம ஷோவில் ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்கள் அந்த ஓப்பனிங் கொடுத்தீங்களே, வாய்க்கு ருசியானோன்னு நான் பயந்து போயிட்டேன். நான் நம்ம இங்கே ஒன்று சமைச்சு காமிக்கலையே, வாய்க்கு ருசியானதை சமைச்சு காட்டுவோம்னு சொல்லலையே. வாய்க்கு ருசியானதை சொல்லி நீங்க வீட்டுல ட்ரை பண்றீங்க, தெளிவா தான் ஷெஃப் பேசுறீங்க. கண்டிப்பா, ஆனா நீங்க பதற வேண்டாம், பதறிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சமைக்காமலயா போயிட போறீங்க? கண்டிப்பா நம்ம சமைப்போம். எஸ், டெஃபினட்டா நம்ம சமைச்சே ஆகணும். நிறைய பேர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போறீங்க? இன்னைக்கு தான் நம்ம இந்த சாதம் வகைகள் பாத்துக்கலாம். அதனால இன்னைக்கு வந்து முள்ளங்கி சாதம் நான் சொல்ல போறேன். ஓகே ஷெஃப். முள்ளங்கி சாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று, முள்ளங்கியை நைஸாக, அதாவது கட்டம் கட்டமாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை துருவி போட்டுக்கிட்டாலும் சரி, நீங்கள் நைஸாக கட்ட கட்டமாகவே கட் பண்ணிங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதிகமாக முள்ளங்கி சேர்த்துக்க வேணாம், கம்மியாக முள்ளங்கி சேர்த்துங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்துங்க. பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறமா முள்ளங்கி. பச்சை மிளகா தான் காரணம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போடலனாலும் பரவாயில்ல, அவ்வளோ மஞ்சத்தூள் போட்டால் அந்த முள்ளங்கி வந்து வெள்ளை கலரில் இருக்கிற அந்த மஞ்சத்தூள் சேர்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பெருங்காயத்தூள், கல், உப்பு, இறக்க போகும்போது கொத்தமல்லி தலை, இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை வடிச்சுட்டு இது கூட சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பரான ஒரு சாத வகை சொல்லிட்டாரு ஷெஃப். இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஜமுனா மேடம். ஜமுனாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன சமையல்மா இன்னைக்கு வீட்ல? எங்க வீட்டுல இன்னைக்கு எல்லா காயும் போட்டு சாம்பார் மேடம். அப்போ காய் காய் குழம்பு வச்சிருக்கீங்களா? சாம்பார் வச்சு வாழைக்காய் வறுத்தேன். ஓ சூப்பர்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? கண்டிப்பா கவனிங்கமா நான் சொல்றேன். பூண்டு பொடி பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டு அப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ரொம்ப நாள் வரும், கைப்படவே கூடாது. இது எல்லாமே எண்ணெய் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பூண்டு, குண்டு மிளகா இருக்குல்ல, அந்த மிளகா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீட்ட மிளகா இருக்குல்ல, சிவப்பு மிளகா இல்லை, அது எடுத்துக்க வேணாம். குண்டு மிளகா, பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள், கல், உப்பு, இதில் தேவைப்பட்டால் புளி சேர்த்துக்கலாம். புளி தேவை வேணாம் அப்படிங்கிறவங்க எலுமிச்சை மலை இருக்குல்ல, நீங்கள் சாப்பிடும் போது கொஞ்சம் எடுத்து அதில் எலுமிச்சை மலத்தை லைட்டாக லேசாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது அரைக்கும் போகும்போது இந்த மாதிரி அரைச்சி வச்சுங்க, சேர்க்கும் போது எலுமிச்சை மலத்தை, அதாவது சாப்பிடும் போது எலுமிச்சை மலத்தை சேர்த்துக்கிட்டாவே போதும். பூண்டு சேர்க்குறீங்க, பூண்டு அதிகமாகவே இருக்கணும். இப்போ ஒரு போல் பூண்டு எடுக்கிறீங்கன்னா கால் போல் அளவுக்கு சிவப்பு மிளகா, குண்டு மிளகா இருந்தாவே போதும். அதிலே கல் உப்பு, அதிலே வந்து கருவேப்பில, பெருங்காயத்தூள், எண்ணெய், நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம்ல, கெட்டே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் வீரா சாருங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களோட ஹலோல எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க தானே? வணக்கம் வீரா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கும் வந்து புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். வீரான்னு பேசும்போதே ஒரு கம்பீரம் வருது. என்ன சாப்பிட்டீங்க காலையில? காலையில இட்லி தான். இட்லி தான் தொட்டுக்கா? வெளியிலயா வீட்லயா? வெளியில வாங்கி சாப்பிடுது. காலையில இது பண்ண மாட்டோம். நீங்க பேச்சுலருங்களா? இல்ல இல்ல, வீட்ல அம்மா இருக்காங்க. அம்மா இருக்காங்க, அத்தை, பாட்டி. ஓ, பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். ஆ, நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? சென்னை இல்லீங்களா? சென்னை பொரிச்சலூர். பொரிச்சலூர்ங்களா? பொரிச்சலூர், பொரிச்சலூர். அது சரி, ஓகே. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? இந்த சில்லி இட்லி எப்படி சார் பண்றது? கவுனிங்க, நான் சொல்றேன், சூப்பரா தான் கேட்டிருக்கீங்க. அது மட்டும் ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளுங்க.
இந்த துறை, இந்த சமையல், சமையல் துறையை எப்ப சார் சேர்ந்தீங்க நீங்க? எப்போ சேர்ந்தேன்னு சொல்றீங்களா? எப்ப சேர்ந்தீங்க? இந்த செஞ்சுதான் நம்மளுக்கு அந்த லைஃப் வந்து ஒரு பெரிய பெரிய கதை இருக்கு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வந்து சில்லி இட்லி கேட்டிருக்காங்க. சில்லி இட்லி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம எப்பயுமே வெறும் இட்லி தானே சாப்பிட்ருக்கீங்க. ஒரு சின்ன மசாலா தான் பண்ண போகிறீங்க, வீட்டில் இருக்கிற பொருள் தான். இட்லியை 1-4 கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு, அதாவது கொஞ்சம் சூட்டோடு சேர்த்தாலும் சரி, இல்லை ஆறு அப்படி கூட சேர்த்துக்கலாம், இல்லை இட்லியை ஃப்ரை பண்ணிட்டு கூட சேர்க்கலாம். இந்த மசாலா என்னென்ன பாத்திரம், எண்ணெய் போடுறீங்க, இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணுது, சின்ன, அதாவது வெங்காயத்தாள் இருக்குல்ல, அந்த வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் இருக்கும்ல, வெங்காயத்தாளோட வெங்காயம் இருக்கும்ல, அது எல்லாமே நைஸாக கட் பண்ணி சேர்த்துங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், நைஸாக கட் பண்ணுது, இல்லைன்னா சிவப்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம், மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். கொத்தமல்லி தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்ற வேணாம். அதுக்கப்புறமா அந்த இட்லி நாளாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு அப்படியே லேசாக பெரட்டுங்க. இறக்க போகும்போது கொத்தமல்லி போட்டுங்க, அப்படி இல்லைன்னா வெங்காயத்தாள் இருக்குல்ல அதை மட்டும் தூவி பாருங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் என் பேர் அகிலா மேடம். அகிலாமா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உறையூர், உறையூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களாமா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. சரி, என்ன சமையல்மா வீட்ல இன்னைக்கு? எங்க வீட்ல அது கத்திரிக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல். ஓ சூப்பர், மைனர் ரெசிபி கேக்க போறீங்க இன்னைக்கா? எங்க வீட்ல அது அது குருமா பத்தி கேக்கணும் மேடம். நான் குருமா. ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேமா. கத்திரிக்காய் சாதம் தானே சொன்னீங்க? இல்ல இல்ல, நான் வந்து குருமா பத்தி கேக்கணும் சார் உங்ககிட்ட. சொல்லுங்க, கேளுங்க, என்ன விஷயம்? இட்லிக்கு புரோட்டாக்கும் குருமா சொல்லுங்க சார், எனக்கு சரியா தெரியலங்க சார், அது வைக்கிறது கரெக்டா வர முடியும் சார். நான் வெஜிட்டீங்களா இல்ல வெஜிடேரியனா? வெஜிடேரியன் தான் சார். கவனிங்கமா நான் சொல்றேன், குருமா வந்து பிளெயினாக குருமா பண்ணிடுங்க. யார் பண்ணுறதா இருந்தாலும் பிளெயினாக குருமா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வெஜிடபிள், என்ன காய்கறி சேர்க்க போகிறீங்களோ அதை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு, கம்மியான தண்ணியில் வேக வச்சுட்டு அதை இது கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை முட்டையெல்லாம் இருக்குல்ல, அந்த குருமா தான் பண்ணியிருக்கீங்களா, பாதியாக பிரிச்சுடுங்க. சில நாள் வந்து நான்வெஜ் கூட செய்யலாம்ல, அதனால் ஐடியா கொடுக்குறேன். அந்த குருமா எப்படி பண்ணணுன்னா, தயிர் கண்டிப்பாக வேணும், புதினா கண்டிப்பாக வேணும், தேங்காய் கூட உடச்சக்கல்ல இல்லை வேர்க்கல்ல இல்லை முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்து அரைச்சிங்க. அது கூட சோம்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு போட்டு தாளிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல, அது நான் சில டைம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது தூளாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன்னே, அதனால் நீங்கள் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துங்க. பாத்திரம், எண்ணெய் போடுறீங்க, சோம்பு தாளிக்கிறீங்க, சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இப்போ குருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா கால் போல் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிட்டாவே போதும், தக்காளி சேர்க்கலனாலும் பரவாயில்ல. பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா தக்காளியில் நல்லா கரையணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இருக்குல்ல அதுதான் காரம், தயிர், புதினா, கொத்தமல்லி, தேங்காய் அரைச்சது போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும், தண்ணி இனி எதுவுமே ஊற்ற வேணாம். அதுக்கப்புறம் நம்ம தான் காய்கறி தண்ணியை வச்சு வேக வச்சுருப்போம்ல, அது இது கூட சேர்த்து பாருங்க. இறக்க போகும்போது கரம் மசாலா தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணவேணி மேடம். கிருஷ்ணவேணி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க தாத்தங்கார்பேட்டையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறோம் மேடம். ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுமா? எல்லாமே பிடிக்குமா? பிடிக்கும். நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடு எது? மாங்காய் சாதமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
இன்னைக்கு அவரைக்காய் சாம்பார் இருக்கு சார். அவரைக்காய் சாம்பார் சாம்பாருங்களா? சரி சரி. தொட்டுக்க தொட்டுக்க சவுச்சவு பொரியலுங்க சார். சவுச்சவு பொரி? அது ரொம்ப தண்ணி காயமா வந்துச்சுங்களா? ஒழுங்கா ரொம்ப கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடும் இல்ல? இல்ல பாத்திரத்துல நல்லெண்ணெய் போடுங்க இல்ல கடலெண்ணெய் போடுங்க, ரெண்டு இதுலயுமே போடலாம். நெய் போட்டும் போடலாம். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா மாங்காய், இதெல்லாம் வதங்கிடணும். அதுக்கப்புறமா இந்த மாங்காவை போடுங்க. மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி வதங்கினாவே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறமா சாதம் வடிக்கிறீங்களா, அதில் பாதி உப்பு சேர்த்துங்க. வடித்ததுக்கப்புறமா இது கூட சேர்த்துட்டு இந்த சாதம் மிக்ஸ் பண்ணும்போது பெருங்காயத்தூள் இருக்குல்ல அது போட்டாலும் சரி, இல்லை தெளிச்சுக்கிட்டாலும் சரி, கொத்தமல்லியோட தலை இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கலாம், கேரட் இருக்குல்ல லாஸ்ட்டாக இதில் துருவி மேலே போட்டிங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நான் பாஷா பேசுறேன், ஊர பக்கத்துல இருந்து. இதோட தேர்ட் டைம் பேசிட்டேன். பாஷா அப்பா வீரா பேசுறாங்க, பாஷா பேசுறாங்க, ஒரே சூப்பர் ஸ்டார் தான் எங்க ஷோக்கு பேசுறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன் மேடம். என்ன ரெசிபி சார் கேக்க போறீங்க? உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப 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 நன்றி சார். உங்களுக்கும் புதுயுகம் சார்பாவும் சரி, எங்க சார்பாவும் சரி, அட்வான்ஸ்ட் கிறிஸ்துமஸ் அண்ட் புது ஆண்டு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேடம். ஒரு சின்ன வருத்தம் மேடம் எங்களுக்கு. ஐயோ என்ன வருத்தம் சார் சொல்லுங்க சார். என்ன வருத்தம்? உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற போது எங்களுக்கு கிடைக்கிறது லைன் கிடைக்கும், லைன் கிடைக்கிறதுக்குள்ள ப்ரோக்ராம் முடிஞ்சு போகுது. எங்களால நிறைய ப்ரோக்ராம் பார்க்க முடியாம போயிருக்கு. அச்சோ, ஆமா சார், நிறைய பேர் கால் பண்றதுனால கிடைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி மேடம். ஓகே சார், இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? வாழைத்தண்டு சூப் சொன்னாரு சார் பண்ணோம், ஆனா அது வந்து ஒரு மாதிரி ரசம் மாதிரி ஆயிருக்குது. அது வந்து ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா கஞ்சி மாதிரி குழம்புன்னு இருக்கீங்களா? ஓகே, அதான் சார் கிட்ட கேக்கலாம்னு. ஓகே சார், செஃப் இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம் பாஷா சார், எப்படி இருக்கீங்க சார்? நீங்க நல்லா இருக்கீங்க. வணக்கம் சார், தேர்ட் டைம் பேசுறேன் உங்ககிட்ட. எனக்கு ஞாபகம் இருக்கு சார், நீங்க தான் காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஒரு வாட்டி, சரிங்களா? ஆமா, கார் கால் போட சொல்லீங்கல்ல, கார் போட சொன்னேன். ஆமா ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி, எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ். ஓ அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். என்ன ஆச்சு? வாழைத்தண்டு சூப்பு ரசம் மாதிரி இருக்கு. சரி, ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி குழம்புன்னு இருக்கு, கஞ்சி மாதிரி இல்லையா? சரி, சாதம் வடிச்ச கஞ்சி மாதிரி தான் சூப் தராங்க. சரி, அதாவது வாழைத்தண்டு சேர்க்கும் போது இந்த சூப்பு பண்ணும்போது கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, சோள மாவு இருக்குல்ல, அது தண்ணியில கரைச்சிட்டு இந்த சூப்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதுல ஊத்தீங்கன்னா, நீங்க ஊத்தும் போதே உங்களுக்கே தெரியும் அந்த கொலகொலப்பு தன்மை வந்துடும். 3 விஷயம் சேர்த்துக்கலாம். அதாவது சோள மாவு என்ன வீட்டுல இருக்கோ அதனாலதான் இந்த 3 விஷயமும் சொல்றேன். அதாவது சோள மாவு சேர்த்துக்கலாம், மைதா மாவும் சேர்த்துக்கலாம், அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு டம்ளரில் பாதி டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு 2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கோ மாவு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அது தண்ணியாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பு ரெடி ஆனதுக்கப்புறம், வாழைத்தண்டு அந்த சூப்பு ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதை லாஸ்ட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம போட்டு வதக்குறீங்களே, இஞ்சி பூண்டு, வெங்காயம், வாழைத்தண்டு எல்லாம் போட்டு வதக்குறீங்களே, அப்போ கூட இந்த மைதா மாவு போட்டாலும் சரி, இல்லைன்னா அரிசி மாவு போட்டாலும் சரி, இல்லைன்னா சோள மாவு, எதுவாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் எப்படி இருக்குது அந்த கொலகொலப்பு திக்காக இருக்கும்ல, அதே மாதிரியே இருக்கும். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நாச்சியார் அம்மாள். நாச்சியார் அம்மாளுங்களா? ஆமாங்க. ஓகேமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? தேனி மாவட்டம் லட்சுமிபுரம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம்.
சுடிதார் போட்டிருந்தா 2 வயசு கம்மியா இருக்கிறீங்க, சாரி கட்டியிருந்தா 2 வயசு ஜாஸ்தியா இருக்கிறீங்க. அப்பாடி 30 வருஷம், நாங்களே உங்ககிட்ட நிறைய ரெசிபி கத்துக்கணும் போலயே. பெங்களூர்ல இருந்தோம், இப்பதான் 5 மாசம் ஆகுது இங்க வந்து. ஓ சரிங்கம்மா. பெங்களூர்ல இருக்கும் போதே நானு கொஞ்சம் எனக்கு பூண்டு பொடி வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு வாட்டி சொன்னீங்க. சரிம்மா. இன்னைக்கு சொன்னது வந்து வேற மாதிரி சொல்லி இருக்கீங்க. சரிம்மா. அது பாசிப்பருப்புல பூண்டு போட்டு பூண்டு பொடி சொல்லணும். சரிம்மா, கவனிங்கம்மா நான் சொல்றேன். பாசிப்பருப்புல பூண்டு பொடி சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் செக் பண்றேன். பட் ஆனா பாசிப்பருப்புல சேர்க்கலாம், அது ஒரு டேஸ்டா இருக்கும். பாசிப்பருப்பு இருக்குல்ல, பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த இல்லை தோல் எடுத்தது இருக்குல்ல, அது கூட சொல்லுவாங்க. சிறு பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கூட பண்ணலாம். ஆனால் வறுத்துட்டு நல்லா வறுத்துட்டு அதை சட்னியாக அரைச்சிக்கலாம். அது கூட பூண்டு சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், அது துவையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் பவுடராகவும் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எண்ணெயே இல்லாமல் அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா பூண்டை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, நாங்கள் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சக்தி பேசுகிறோம். என்ன பேர்மா? சக்தி. சக்திங்களா? ஓகே, எப்படி இருக்கீங்க சக்தி? ஆ நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றி. நீங்கள் படிக்கிறீங்களா? ஆ எஸ் மேம். என்ன படிக்கிறீங்க? எம்எஸ்சி. எம்எஸ்சி படிக்கிறீங்களா? நீங்க அது ஸ்கூல் படிப்பீங்கன்னு நினைச்சேன். நான் அத நினைச்சேன். நான் கேக்கலன்றது நல்லா. ஓகே, நீங்க சமைப்பீங்களா சக்தி? நான்லாம் சமைக்க மாட்டேன். எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்கலனா எங்க அம்மா நான் கேட்க மாட்டேன் நீ கேளு அப்படி சொல்றாங்க. ஓ, எங்க நான் கேக்குறேன். ஓ, எங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. சைடியாசி பண்றாங்க. ஓ சரிங்கம்மா. அம்மாவே ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. என்ன ரெசிபி கேட்க சொல்லிருக்காங்க? ரெண்டு ரெசிபி கேட்க சொல்லிருக்காங்க. ஒன்னு வந்து அதிரசம், இன்னொன்னு வந்துட்டு அந்த பாஸ்மதி ரைஸ்ல செய்யற பாயாசம். எதுல செய்யற பாயாசம்? பாஸ்மதி ரைஸ்ல. பாஸ்மதி ரைஸ்ல செய்யற பாயாசம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ. ஆ நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். சரிம்மா, உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல, உங்களோட சந்தேகம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஒன்னு அதிரசம், இன்னொன்னு வந்து பாஸ்மதி செய்யக்கூடிய பாயாசம் கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து சரி சொல்லுங்க. அதிரசம் வந்துட்டு ஒண்ணா ஹார்டா வந்துருது. சரி. இதெல்லாம் உள்ள இருக்க மாவு வேக மாட்டேங்குது. சரி, கவனிங்க, நான் சொல்றேன். சரி, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன். அதிரசம் வந்து ஏன் அந்த மாதிரி ஒன்று ஹார்டா வருதுன்னா, புளிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்தீங்கன்னா ஹார்டா வரும். உள்ள மாவு ஏன் வந்து அதாவது வெளியில் வந்துடுது அப்படின்னா, நீங்கள் அந்த அதிரசம் போடுறீங்களா, அந்த எண்ணெய் சூடு வந்து ரொம்ப சூடாகவே இருக்கவே கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணுமே. அந்த மாதிரி போட்டால் தான் அது உள்ளேயும் வேகும். வடையில் நம்ம எப்படி போட்டு எடுப்போம் அதே மாதிரியே ஸ்லோ ஃபயரில் வச்சு சேர்த்து பாருங்கள், அதாவது செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும் அதிரசம். அரிசி பாயாசம் கேட்டிருக்காங்க, பாஸ்மதி அரிசியில். அது ரொம்ப சிம்பிள், ஆனால் அதில் உள்ள டெக்னிக்கல் தான். பாலை ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி ஒரு காய்ச்சி காய்ச்சிங்க. அதுக்கப்புறமா அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்துடும். அதுக்கப்புறம் தான் சர்க்கரையே சேர்க்கணும், வெள்ளை சர்க்கரை சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இந்த செல்லு தனியாக ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு,
பிஸ்தா சாரப்பருப்பு அதெல்லாம் நைஸாக கட் பண்ணிட்டு போட்டு சேர்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஹேமமோகன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேல இருந்து கால் பண்றேன். அப்பாடி, காஞ்சிபுரம்ல இருந்து எங்களுக்கு ஒரு புடவை ஒன்னு பார்சல் அனுப்புவீங்க கிறிஸ்துமஸ்க்கு? எப்படி இருக்கீங்கம்மா? என்ன மேடம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேம்மா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். சூப்பர். ஓ, சூப்பரா இருக்கீங்களா? செம்ம. யா. ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? புடலங்காய் உச்சிலி மேடம். எப்படி பண்ணாலும் ட்ரை ஆயிடுச்சு. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க ப்ரோக்ராம் தான் பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? ஆமா சார், நாங்க தான் சமைக்கணும். இன்னைக்கு என்ன சமையல்? புடலங்காயில வந்து உசிலி பண்ணும் போது ரொம்ப தண்ணி ஆயிடுது இல்ல ட்ரை ஆயிடுதோ சொன்னாங்க. அந்த மாதிரி ஆகாது. நீங்க வேக வச்சு சேர்க்காம புடலங்காய அப்படியே சேர்த்து பாருங்க. உசிலி வந்து கொஞ்சம் வேலை எல்லாம் நிறைய இருக்கும். தோரம்பருப்பை ஊற வச்சுட்டு அதை தண்ணியே இல்லாமல் நைஸாக அரைச்சிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியலுக்கு எப்படி தாளிப்போம் அதே தான். சில பேர் வெங்காயம் சேர்த்துப்பாங்க, சில பேர் வெங்காயம் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த தாளிக்கிறீங்களா, தாளிக்கும் போதோ புடலங்காயை கொஞ்சம் கட்டம் கட்டமாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வதக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு தான் வதக்கணும், ரொம்ப வதக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துருங்க லாஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? என்ன ரெசிபி கேக்கல? ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? நானே மறந்துட்டேனா? என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? கோழி குருமா. ஓகேமா, இதுக்காகவே நான் உங்க பேரை அடுத்து ஞாபகம் வச்சுப்பேமா. வணக்கம்மா. சரி, ஓகே, அவங்க இல்லை நினைக்கிறேன். நம்ம கோழி குருமா நாட்டுக்கோழியில் பண்ணுங்க, அட்டகாசமாக இருக்கும். நாட்டுக்கோழியை நல்லா வேக வச்சுருங்க, இஞ்சி பூண்டு விழுது போட்டு தண்ணி அதிகமாக. குருமா நம்ம இப்போ சொன்னோம்ல அதே தான், பாத்திரம் எண்ணெய் சோம்பு வெங்காயம் தாளிக்கிறீங்க, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சது போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இல்லை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் மேலே வந்துடும். எண்ணெய் மேலே வந்த உடனே நம்ம வந்து கோழி வந்து தண்ணியோட வேக வச்சுருக்கோம்ல அதோடு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இறக்க போகும்போது கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோழி குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபியில் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அதுதான் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.